ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோபகடம் தான் கிருஷ்ணன். ஸோ 2024 குரூப் ஃபோருக்கு உண்டான ஸ்டடி பிளான் எல்லாடி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டடி பிளானில் மொத்தம் 20 ஸ்கெடியூல் இருக்கும். அந்த 20 ஸ்கெடியூலும் வந்து பார்த்தினா ஒவ்வொரு ஸ்கெடியூலாக உங்களை வந்து பார்த்தினா முடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாளிலிருந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கு எல்லாமே அது சம்மந்தமாக, ஓகேங்களா, ஸ்கெடியூல் 1, 2, 3 சம்மந்தப்பட்ட வீடியோஸு, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்கெடியூலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ண ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிங்க, டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கிருஷோபா 2024 அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்க அப்படின்னா விடியல் முயற்சி அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? கிருஷோபா 2024 ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா விடியல் முயற்சி அப்படின்னு ஒரு குரூப்பு காட்டும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதில் என்னோடய ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்படியும் இல்லை அப்படின்னா என் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் டெலகிராமில் ஸோ இந்த மாதிரி லிங்க் வேணும் அப்படின்னு அனுப்புங்க, நான் லிங்க் டைரெக்டாக அனுப்பிச்சுட்றேன், ஓகேங்களா? என் நம்பர் நோட் பண்ணிங்க, டெலகிராம் நம்பர் 7975842871, ஓகேங்களா? 7975842871, ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த டெலிகிராம் சேனல் இதுக்கு அனுப்புங்க, லிங்க்னு கேட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்றேன், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஸ்கெடியூல் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 20 ஸ்கெடியூலுக்கு உண்டான இப்போ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன், டெலிகிராம் சேனல் லிங்க்குக்கு கீழே பாருங்கள் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன், டிரைவ் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 2023 ஓவரால் ஜிகே மெட்டீரியல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே தமிழ் இங்கிலீஷுன்னு இருக்கும், தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மெட்டீரியல், தமிழ் மீன்ஸ் என்னது, ஜிகே, ஓகேங்களா? அது ஃபுல்லாகவே ஜிகே தான், அதை ஜிகே வந்து தமிழ் தனியாக பிரிச்சிருக்கோம், இங்கிலீஷ் தனியாக பிரிச்சிருக்கோம், ஏன்னா தமிழ் மீடியம் ஜிகே வந்து தமிழில் படிப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் புக்கில் படிப்பீங்களா, அதனால் தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியல் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் 1 to 18 வரைக்கும் இருக்குது, அந்த 19-20 அப்படிங்கிறது லோ ஸ்டாண்டர்ட் தான், அது உங்களுக்கு அந்த டைம் வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? அப்போ ஸ்கெடியூல் 1 to 18 வரைக்கும் ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் தான், இது செப்பரேட்டாலாம் எந்த ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் மெரிச்சு பண்ணி கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கெடியூல் 1 ஜிகே மெட்டீரியல் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து ஒரு 3 பாடங்கள் இருக்குன்னா அந்த 3 பாடத்தையும் மெரிச்சு பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம், அடுத்தடுத்த பேஜில் பாருங்கள் உங்களுக்கு கண்டினியூட்டியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ புக் இல்லாதவங்க நீங்கள் இதை வந்து பிரிண்ட் போட்டு படித்து இல்லை நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கிலீஷ் தனியாக இருக்கும், இங்கிலீஷில் அதே மாதிரி தான் ஸ்கெடியூல் 1 to 18 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜிகே மெட்டீரியல், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தமிழ் பாருங்கள் தமிழ் வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துருப்போம், அந்த வேர் டு ஸ்டடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தமிழுக்கு உண்டான ஓவரால் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் எங்கெங்கே கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், ஓகேங்களா? வித் பேஜ் நம்பரோடவே இருக்கும், ஓகேங்களா? பகுதி ஆ எங்கெங்கே படிக்கணும், பகுதி இ எங்கே படிக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இலக்கணம் மட்டும் இருக்காது, ஏன்னா இலக்கணம் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து கொசுறு கொசுராக தேடி படிக்கணும், அதை நான் உங்களுக்கு நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மீது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் பாருங்கள் பகுதி ஆல வந்து கம்பராமாயணம், அதாவது 3வதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கம்பராமாயணம் ராவண காவியம், இதுக்கு முன்னாடி வந்து 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு இருக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துல நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இதில் வந்து நான் மெர்ஜ் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் 1லேயும் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு சம்மந்தப்பட்டது எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது பார்த்துக்கலாம், இல்லை இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாருங்கள் ஸ்கெடியூல் 1 வேர் டு ஸ்டடி, ஸ்கெடியூல் 2 வேர் டு ஸ்டடின்னு இருக்கும், இதுக்குள்ளே தமிழுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15 கீழ்கணக்கு மேல் கணக்கும் அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது சார் இதெல்லாம் என்னென்ன எனக்கு புரியல சார், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்கெடியூல் 1க்கு என்ன ஃபஸ்ட் என்னென்னா எல்லாத்தையும் அட் ஏ டைமில் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது கொடுக்குறோம், ஓகேங்களா? என்னென்னா தெளிவாக இருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன படிக்க போகிறோம், ஓகே, ஸ்கெடியூல் 1ல் இருக்கக்கூடிய ஜிகே படிக்க போகிறோம், ஸ்கெடியூல் 1ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் பார்க்க போகிறோம், ஸ்கெடியூல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் படிக்க போகிறோம், அவ்வளோதான். இது மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வைங்க, இது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுங்க. நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் 1 முடிக்கணும், அந்த ஸ்கெடியூல் கூடிய டாபிக் என்னென்ன, அது எந்த அளவுக்கு ஆழமாக படிக்கணும், தமிழ் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும், இலக்கணம் எந்தளவுக்கு டெப்த்தாக படிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பாருங்கள், எல்லாத்தையும் அட் ஏ டைமில் இப்பயே வாங்கி இது அதில் இது அதுன்ட்டு போகாதீங்க, ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி தெரியும், ஓகேங்களா? ஏன்னா 20 ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒரே நாளில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது,
அததுக்குன்னு டைம் ஒதுக்குனா தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு டெப்த்தாக வந்து புரிய வரும். ஓகேங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் வந்து பார்த்தோன்னா, அது இல்லாமல் தமிழுக்கு நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்ததில் ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா முன்ன பின்ன வந்து பார்த்தோன்னா ஒரு சில லெசன்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேம்பாவணின்னு ஒரு செய்யுள் பகுதி இருக்குன்னா, அந்த தேம்பாவணி அப்படிங்கிறது இலக்கியத்திலையும் கவர் ஆகும், அதே மாதிரி தேம்பாவணி வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதுலேயும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஆசிரியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுகளையும் கவர் ஆகும். அப்போ எதுக்குள்ளே வைக்கிறதுனா எதில் வேணால் வச்சுக்கலாம். என்ன நமக்கு சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸை முடிக்கணும், அதுக்கப்புறம் சிலபஸில் இல்லாத லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா கடைசியாக ஒரு ஓரலாக ரிவிஷன் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். நான் சொல்கிறபடி ஆங்கிளில் நீங்கள் படிச்சுட்டே வாங்க, நல்ல மார்க்கே வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அது ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது நீங்கள் படிக்க 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 அந்த எக்ஸாமில் எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ச கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஈஸின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து மலுப்பு இங்கே வரல, கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் படிச்சிங்கன்னா ஈஸி அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். பார்க்கும்போது வந்து அப்படி தான் இருக்கும், கடலை பார்க்கும்போது இன்னும் கடல் இவ்வளோ பெருசாக இருக்குங்கோ, கடலில் நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லை, அது மாதிரி தான். எதுவுமே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக தான் இருக்கும். இப்போ குரூப் ஃபோரில் ஒரு 170 மேலே போட்டவங்க, 200, 180 மேலே எடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் வந்து டிஎம்பிசி சிலபஸை பார்க்கும்போது லெசன்ஸ்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க அதை படிக்க 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 தான் அது வந்து இந்த விஷயம் ஈஸியாகுமே தவிர, ஆரம்பத்துலேயே வந்து எனக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே. 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி அந்த காம்படிஷன் வந்து உருவாகும் இந்த இடத்துல? வெறும் 10,000 வேக்கண்ட்டுக்கு. ஸோ டிசைட் பண்ணிக்க, நீங்கள் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையாக கஷ்டப்படுங்க, அந்த கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காதீங்க. உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக நீங்கள் வந்து விரும்பி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணாத அளவுக்கு என்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே ச்சே என்னடா அது இப்படி போகுது அப்படி போகுதுன்னு நினச்சிடக்கூடாது, நிறைய இருக்குதே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஈஸியாக டெஸ்ட் எழுதி மார்க் எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் மேலே நிறைய பேத்துக்கு அட்டென்ஷன் வந்துருச்சு அப்படிங்கும்போது, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது, அவங்களோட போட்டி போடும்போது நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம நம்ம முழு முயற்சி கொடுத்து படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதாங்க, ஜாயின் பண்ணிங்க நாளிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். மேபி இன்னிலேருந்தே வந்து அதுக்குண்டானதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒன்றொன்றா கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் எப்போ என்ன எதுன்னு கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஈவினிங் மேலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்காக நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கமிட்மெண்ட் இருக்குதா செய்யும், உடம்பு சரியில்லாமல் போக தான் செய்யும், எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் நடுவில் எப்படியாவது உருண்டு பிறண்டு நம்ம வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஒரு டச் வந்து பிடிக்கவே முடியாது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? புதுசாக படிக்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? மெயினாக புதுசாக படிக்கிறவங்களை மைண்டில் வச்சு தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், இல்லை ஒரு வருஷமாக படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடன், உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.